பிரதமரின் கிசான் நல உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்ட விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். அடுத்த தவணை நிதியை பிரதமர் இன்று விடுவித்திருப்பது தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தங்களுக்கு பண உதவி கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை அளிப்பதுடன் வாழ்வாதாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கிறது என்று தெரிவித்தனர். மோடி ஐயா திட்டத்திலிருந்து 4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் அனுப்புறாரு. அது உரிய நேரத்தை எங்களுக்கு பயன்படுது. அந்த பணம் வந்து எங்களுக்கு நெல் விதை விதைக்கிறதுக்கு, விதை வாங்குறதுக்கு இந்த கொரோனா டைம்ல வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. எங்க வெளியில் போகாத பாதுகாப்போட இருக்கிறோம். இந்த பணம் உரிய நேரத்தை எங்களுக்கு பயன்படுதுனால மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மோடி ஐயா திட்டத்தில் 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு உரம் வாங்குறதுக்கு, களை வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குதுங்க. மோடி திட்டத்திலிருந்து 4 மாதத்துக்கு ஒரு 2000 வருது. எங்களுக்கு உரிய நேரத்துக்கு இதை வந்து பூஞ்செடியை வச்சிருக்கிறோம், தென்னங்கன் வாங்கி வச்சிருக்கிறோம், வேற இது நெல் வாங்கியிருக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது. பிரதமர் கிசான் திட்டத்தின் மூலம் பயனடைந்த நாகை மாவட்ட விவசாயிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தற்போது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடந்து வரும் நிலையில் ஏற்கனவே விளைவித்த நெல்லை அரசே அதிக அளவில் கொள்முதல் செய்து தங்களுக்கு உதவியதாகவும், தற்போது 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருப்பது கூடுதல் பலனளிக்கும் என்றும் அவர்கள் கூறினர். டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதியிலுமே வந்துட்டு இந்த காரி பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை வந்துட்டு அரசே நேரடி நெல் கொள்முதல் மூலமாக பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு 52 ரூபா கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. பணம் பொறுத்த வரைக்கும் வங்கி பரிவர்த்தனை மூலியமாக எங்களுடைய வங்கி கணக்குக்கே கிடைக்க செய்தாங்க. அதற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேரடி அரசு கொள்முதல் நிலையம் வைத்ததுனால விவசாயிகள் எங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது. நேரடியாக நாங்கள் நெல்லை போட்டு பயன்பெற்றோம். அதே போல இந்த விஷயத்துக்கு உறுதுணையா இருந்த மத்திய அரசாங்கத்துக்கும், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்த விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயத்தை நம்பி வாழ்க்கை நடத்தும் தங்களுக்கு பிரதமரின் நிதியுதவி திட்டம் 4 மாதங்களுக்கு ஒருமுறை கிடைப்பதால் வேளாண்மைக்கும் குடும்ப நிர்வாகத்திற்கும் பேருதவியாக இருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். என் விவசாயத்திற்கு பாரத பிரதமர் வருஷத்திற்கு 3 தவணையாக 2000 ரூபாய் வழங்குகிறார். அது எங்களுக்கு வரது நல்ல உதவிகரமாக இருக்கிறது. உரம் வாங்குவதற்கு, விதை வாங்குவதற்கு உதவியாக இருக்கிறது. நான் பாரத பிரதமர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.